கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரவிந்த் ஃப்ரம் ஆர்பி அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய நேரங்கள் செலவிடுவான். அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து வெளிச்சத்தையே பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். இருட்டில் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா, நம்மளோட கனவுகளோட பயணிக்கிற தூக்கம் அப்படிங்கிற வாழ்க்கை தான். வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்நாளில் அதிகப்படியான நேரம் செலவிடுறது எதுக்கு அப்படின்னா, தூக்கத்துக்கு தான். இந்த தூக்கத்துக்கு எதுக்கு மக்கள் அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நேரம் வந்து அவனுக்கான நேரமாக இருந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் வேறு எதுக்கும் டைம் ஒதுக்கிறது இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஏங்கிட்டு இருக்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏங்கிட்டு இருக்க ஒரு வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் தான். இந்த தூக்கம் கிடைக்காம நிறைய பேர் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தூக்கம் அப்படிங்கிறத பற்றின டாபிக் தான் நீ நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கம் அப்படிங்கிறது எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னா, நம்ம உடலும் மனதும் அடுத்த நாள் எந்திரிக்கும் பொழுது ஒரு நாளை துவங்கும் போது சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பண்ணுற தவ காலம் அப்படிங்கிறதான் வந்து தூக்கம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணி உடம்பு வந்து ரிலாக்ஸாகவும் மூளை ரிலாக்ஸாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த விதமான நினைவுகளும் போகாமல் நினைவுகளை வந்து படர விடாமல் ஒரு இடத்துல சுருக்கி நம்ம வந்து அடக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து நாள் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்கூடான ஒரு உண்மை. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ நேரம் தூங்கணும், அவ்வளோ நேரம் தூங்கணும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கணும் ஒருத்தர், இல்லை 4 மணி நேரம் தூங்கினா போதும், நாங்களாம் 3 மணி நேரம் தான் தூங்கணும், 8 மணி நேரமாக தூங்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமான டைமிங்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒருத்தனோட சரியான தூக்க அளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த நாள் வந்து அவன் தன்னை சுறுசுறுப்பாக வச்சுக்கிற அளவு இருந்தான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள் தூங்கின நேரங்கிறது வந்து சரியான தூக்க நேர அளவாக பார்க்கப்பட்டுருக்கு. கண் அசைவை வச்சுட்டு வந்து தூக்கத்தை வந்து 2 வகையாக வகைப்படுத்துவாங்க. அதாவது நம்ம கண்ணை மூடி தூங்கும் பொழுது விழி அசையும் பார்த்தீங்களா, அந்த அசைவை வச்சு வந்து தூக்கத்தை வந்து 2 வகையாக வகைப்படுத்துவாங்க. ஒன்று வந்து அதிக கண் அசைவுடைய தூக்கம், ரெண்டாவது வந்து அதிக கண் அசைவற்ற தூக்கம். அதாவது கண் அசைவற்ற தூக்கம்னு வச்சுக்கலாமே, அதிகங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து கண் வந்து உள்ள விழித்திரை வந்து நகர்ந்துக்கிட்டே இருந்தால் வந்து அது கண் அசைவுள்ள தூக்கம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த தூக்கத்தில் இருக்கீங்க வந்து எப்பயுமே மனதுக்குள்ளே வந்து ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு எண்ணெய் அலைகள் வந்து வெளியே போயிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருப்பாங்க, ஒரு அலைப்பாயும் உள்ளம் கொண்டவங்களாகவே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஆசிலேஷனில் இருக்கீங்க வந்து கண் அசைவுடைய தூக்கத்துக்கு வந்து ஆட்பட்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கங்கிறது இல்லாமல் இருக்கும். இப்படி இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் வந்து எந்திரிச்சு சூரிய ஒளியில் ஒரு 20 நிமிஷம் வந்து தங்களை வந்து நிலைப்படுத்திக்கணும். இந்த சூரிய ஒளி மூலமாக நம்ம உடலுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் அது சுரக்கப்பட்டு ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து நம்ம ஈஸியாக துவங்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். அது இல்லாமல் மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் பண்ணுவதன் மூலமாகவும், பாட்டு இந்த மாதிரி மனதுக்கு ரிலாக்ஸான விஷயங்கள் கேட்பதன் மூலமாகவும் நம்ம ஒரு நல்ல தூக்க நிலையை வந்து ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதிக கண் அசைவற்ற தூக்கம் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு படிநிலைகளை வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஜென்ரலாக இப்போ மோஸ்ட்லி பீப்புள்ஸு குழந்தைகள்லாம் வந்து தூங்குற தூக்கம் என்ன அப்படின்னா, கண் அசைவற்ற தூக்கம். அதாவது வந்து வெளித்திரையிலேருந்து வெளி வந்து நகராது, அவங்க வந்து ஒரு நல்ல தூக்க நிலை அடைவாங்க. இந்த படிநிலைகள் என்னென்ன அப்படின்னா, இலகுவான தூக்கம்ங்கிறது வந்து முதல் படிநிலையை பார்க்கப்படுது. இந்த இலகுவான தூக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம தூங்க ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜில் சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டால் நம்ம எந்திரிச்சிடும் பார்த்தீங்களா, தலைவாணி நவுத்தினாலோ, பெட்ஷீட் இழுத்தாலோ, இல்லை வந்து டேபிள் நவுத்தினாலோ, இல்லை தண்ணி டம்ளர் எடுத்தாலோ, இந்த மாதிரி சின்ன சின்ன சப்தத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக எந்திரிச்சிடுவோம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து இலகுவான தூக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து முதல் ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. தூக்கத்தோட 2வது படிநிலைங்கிறது வந்து உண்மையான தூக்கம். இந்த உண்மையான தூக்கங்கிறது வந்து இலகுவான தூக்கத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு. இதில் வந்து யாராவது ஒருத்தர் எழுப்பணும் அப்படின்னா, இந்த டைமில் தூங்கிட்டு இருக்கீங்களா எழுப்பணும் அப்படின்னா, அவங்க வந்து உடல் அந்த நெளிகிறது, அப்புறமேட்டு வந்து உடல் வந்து சலுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கை கால் உதறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு எந்திரிப்பாங்க. இது வந்து 2வது தூக்க நிலையான உண்மையான தூக்கத்துக்கு உண்டான அறிகுறிகள். 3வது தூக்க நிலைங்கிறது வந்து ஆழமான தூக்கம். இந்த ஆழமான தூக்கத்தில் வந்து மூச்சும் இதயமும் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். இதயத்தோட துடிப்புங்கிறது வந்து ரொம்ப மெதுவானதாகவும், மூச்சு விடுற எண்ணிக்கைங்கிறது வந்து ரொம்ப மெதுவானதாகவும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இந்த டைமுங்கிறது வந்து ஒரு ஆழமான தூக்கத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த டைமில் இருக்கீங்களே எழுப்புனா வந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு வந்து 1 to 2 minutes ஆகும். உடனே அவனால் எந்திரிக்க முடியாது. அவங்க எந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. இதுக்கு அடுத்த படிநிலைங்கிறது வந்து மிக ஆழமான தூக்கம். இந்த மிக ஆழமான தூக்கங்கிறது வந்து
அவங்களை எழுப்பினா வந்து ரொம்ப லேட்டாகும். அப்படியே எந்திரிச்சாலும் வந்து அவங்க எங்கே இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிற ஒரு கான்சியஸே இல்லாத நிலைமையிலிருந்து அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ஒரு கால் மணி நேரமாக அதை எடுத்துக்குவாங்க. நம்ம எங்கே எப்படி தூங்குகிறோம், எங்கே தூங்குகிறோம், எதுக்காக இங்கே வந்து தூங்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்களுக்கு வந்து எழுந்துட்டுருக்கும். அது வந்து மிக ஆழமான தூக்கம். இந்த மிக ஆழமான தூக்கங்கிறது ரொம்ப ரேராக வந்து யாராவது வந்து ரொம்ப அதிகமான வேலைப்பளவில் வந்து படுத்து தூங்குறாங்க, தன்னை மறந்து அயர்ந்து தூங்குறாங்க அப்படின்னா வந்து திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு தோணும். எழுப்பி விடும்போது சீக்கிரமாக எந்திரிச்சு அவங்களோட கான்சியஸுக்கு வரமாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது வந்து மிக ஆழமான தூக்கமாக அறியப்பட்டுருக்கு. இந்த சரியான தூக்கங்கிறத தன் பாதையை மாற்றும் பொழுது வந்து அது சில விதமான நோய்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திடும். இதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல். நம்ம தூங்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து மூச்சுக்குழலில் திடீர்னு அடைப்பு ஏற்பட்டு அதுக்கு அந்த அடைப்பை வந்து மூளை வந்து உணர்ந்து நம்மளை திடுக்குன்னு எந்திரிக்க வச்சு நம்மளை ஆஸ்வாசப்படுத்துறது வந்து மூச்சு திணறல். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து இதய நோய்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வழிவகையை செய்யக்கூடியதாக அமைஞ்சிரும். இந்த மூச்சு திணறல்ங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்த நோய் வந்து இன்சோமியா. இன்சோமியாங்கிறது ஒரு மன அழுத்தம் அதிகமானவங்க வந்து அவங்களாம் நினச்சிக்குவாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து தூக்கம் வராது, நான் இப்போ போய் படுத்தினா எனக்கு தூக்கம் வராது, எனக்கு வந்து தூங்க முடியாது, என்ன என்ன எனக்கு வந்து தூக்கங்கிறது வந்து ரொம்ப தூரமானது, இந்த மாதிரி வந்து அவங்களா அவங்கள நினச்சிக்கிட்டு வந்து தூக்கத்தை தள்ளி போகிறது, தூக்கத்தை வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு எட்டா கனியாக பார்க்குறதுங்க வந்து இன்சோமியா அப்படிங்கிற வகையில் வரும். இது வந்து அவங்களா நினச்சிக்கிறது தான். இது வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது மூலமாகவும் யோகா பண்ணுறது மூலமாக மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிறது மூலமாகவும் இதில் வந்து ஈஸியாக வந்து அவங்க வெளியே வந்துடலாம். இந்த இன்சோமியா வந்து முழுக்க முழுக்க வந்து தூங்குறவங்களை சார்ந்ததாகவே இருந்துகிட்ருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் நினைக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான படுக்கை அறை கொண்ட ஒரு இடத்துல ஒரு படுக்கிறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் தூங்குறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல தூங்க பழகினாலே அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக தூக்கம் வந்து கை கூடிரும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம். இது என்ன அப்படின்னா நம்ம தூங்கும்போது கால் ஆட்டிகிட்டே தூங்குவோம் தெரியுமா, ஒரு கால் ஆட்டிகிட்டு இருப்போம், இது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மூலமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு தூக்கி போட்ட மாதிரியோ இல்லை கை காலை முறுக்கிற மாதிரியோ உடலை வந்து நெளிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து தோன்றிட்டுருக்கும். இது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படின்னா குரட்டை. அது என்ன அப்படின்னா ஒருத்தன் தூங்கும் பொழுது அவனுக்கு தொண்டைக்கு பின்னாடி இருக்கிற மெல்லிய தசைகள் வந்து காற்று வரும் பாதையை வந்து அடைக்கிறதுனாலவோ இல்லை குறுகிறதுனாலவோ வருகிறது தான் வந்து குரட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக்கிறது மூலமாகவும் ஸ்மோக்கோ ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் தவிர்த்துறது மூலமாகவும் ஈஸியாக வந்து குரட்டையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து மருத்துவ ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிற தன்மைக்கு வந்து பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாகவும் மக்கள் வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்ட காரணங்களாகவும் இருக்கிறது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா அவமானம். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில் தன்னை தானே அவமானமாக கருதிக்கிறது. இது வந்து ஒரு தூக்கம் இன்மைக்கான ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்றா இருந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து வரவுக்கு மீறின செலவு, கடன் சுமையை பற்றி நினைக்கிறதும் வந்து தூக்கமின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துகிட்ருக்கு. உடல் வலியின் மூலமாகவும் வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. உடல் ரொம்ப அது வலியாக இருந்திருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இந்த மாதிரி வலிகள் மூலமாகவும் வந்து உடல் வந்து தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து ஈஸியாக தள்ளப்படுது. அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஜாபுக்காகவோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு பணி நிமித்தமாகவோ அடிக்கடி குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறோம், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்களும் வந்து தூக்கமின்மைக்கு வந்து ஆளாகிறத வந்து ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லிகிட்ருக்கு. நம்ம அளவுக்கு மீறி மெடிசின்ஸ் எடுத்துக்கிறனால அதனால் வருகிற சைட் எஃபெக்ட்னாலும் நம்மளுக்கு வந்து தூக்கங்கிறது வந்து ஒரு தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சரியான உணவு பழக்கம் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, ஸ்மோக்ஸு, ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான ஒரு போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து தூக்கங்கிறது வந்து சரியான அளவு இல்லாததாகவும் தூக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயமாகவும் மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறத வந்து மருத்துவ உலகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் வந்து அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போகிறதுக்காகவும் சிறுநீர் கழிக்கிறதுக்காக போகிறதுக்காக வந்து அடிக்கடி எந்திரிக்கினாலும் அவங்களும் வந்து தூக்கம் அப்படிங்கிறத வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சரிபட்டு வராத ஒரு விஷயமாக பார்க்குறதாகவும் ஆய்வுகள் சொல்லிட்டுருக்கு. இவங்க அடிக்கடி எந்திரிச்சு போகிறனால தூக்கங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸாக எடுத்துக்க முடியாத ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுறதா அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கர்ப்பகால குழப்பத்தினாலேயே குழந்தை இப்படி படுத்தா என்ன ஆயிரும், அப்படி படுத்தா என்ன ஆயிரும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களும் வந்து தூக்கமின்மையினால் அவதிப்படுறதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிற உமன்ஸ் வந்து அதனாலவும்
ஒரு சங்கோஜமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டு என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல் அவங்களும் வந்து ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதா ஆய்வறிக்கைகள் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது, ரீசன் சொல்லியாச்சு, நோய்கள் சொல்லியாச்சு, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நம்ம ஃபாலோ பண்ண அப்படின்னா நல்லபடியான தூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஒரு வாய்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம பெட்ரூம்குள்ளே வந்து பிரச்சனைகளை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. என்ன தான் பிரச்சனை வெளியே இருந்தாலும் அதை வெளியவே விட்டுட்டு நம்ம தூங்க வர நேரங்கிறது நம்மளுக்கான நேரமாகவும் நம்ம படுக்கைக்கான நேரமாகவும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தூக்கங்கிறது நம்மளுக்கு வந்து பக்கத்திலே இருக்கிற பில்லோ மாதிரி தான், நம்ம எப்போ வேணால் பிடிச்சிக்கலாம், எப்போ வேணால் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தூக்கங்கிறது நம்ம பெட்ரூம்குள்ளே நம்ம பிரச்சனைகளை வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தூக்கத்துக்கு நல்ல ஒரு காற்றோட்டமான வசதியான அறையும் ப்ளஸ் ஒரு நல்ல படுக்கையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு புழுக்கமான இடத்துல, ஒரு அடைச்சி வச்ச இடத்துல, கையை காலை நீட்டி ஃப்ரீயாக படுக்கக்கூட முடியாத ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல தூக்கத்தை எதிர்பார்க்குறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நம்ம தூங்கக்கூடிய இடங்கிறது வந்து இருட்டாக இருக்கணும், வெளிச்சமாகவோ இல்லை ஜீரோ வாட்ஸ் போட்டுக்கிறதோ வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த வெளிச்சமான இடத்துல வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. நம்ம வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்பயுமே முடிச்சுட்டே இருக்கணும் தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இருட்டான பகுதியாக இருந்தால் சீக்கிரமாக தூங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வழி இருக்குது. சாப்பிட்ட உடனே படுக்காமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு சின்ன வாக்கோ இல்லை உட்காந்து பேசுகிறதோ தூரியாடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிவிட்டு போய் படுத்தோமா அப்படின்னா சீக்கிரமாக தூங்குறதுக்கு வழிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தூங்க போகிறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டீயோ காஃபியோ ஸ்மோக்கிங்கோ இல்லை புகையிலையோ இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க முறையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லபடியான தூக்கம் வரும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இன்கேஸ் நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா உடனே வந்து எதையும் பற்றி யோசிக்காமல் கண்ணை மூடி ரெண்டு புருவ மத்தியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கூடி சீக்கிரம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாலும் மறுபடியும் தூக்க நிலைக்கு சீக்கிரமாக திரும்புறதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து யோகா டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு. நாம் எல்லாருமே நினச்சிட்ருப்போம் தெரியுமா, நாம் தான் வந்து தூங்குறதுல வந்து ரொம்ப அதிகமாக தூங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை விட தூக்கத்தில் ரொம்ப முன்னேறிய நாடுகளை வந்து நிறையா இருந்துகிட்ருக்கு. அதில் வந்து வரிசைப்படுத்திருக்காங்க, ஒரு நாட்டில் ஒரு மனுஷன் ஆவரேஜாக எவ்வளோ நேரம் தூங்குறான், எவ்வளோ நேரம் நிம்மதியான தூக்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சு நாடுகள் மட்டும் பார்ப்போம். கடைசியாக வந்து இந்தியா எந்த இடத்துல இருக்குது, இந்தியாவோட சராசரி தூக்க விகிதங்கிறது என்னங்கிறதும் நம்ம பார்ப்போம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து மெக்சிகோ வந்து முதலிடத்துல இருக்குது. ஒரு மனிதன் வந்து சராசரியாக 9 மணி நேரம் வந்து மெக்சிகோவில் தூங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் இடத்துல இருக்கிற ஒரு நாடு. ரெண்டாவது வந்து ஃபின்லாண்டும் நெதர்லாந்தும் இருக்குது. இவங்க வந்து 7.36 hours வந்து ஒரு மனிதன் வந்து சராசரியாக தூங்குறத வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. இவங்க வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க. மூணாவது இடத்துல வந்து நியூசிலாந்து இருக்குது. நியூசிலாந்தில் இருக்க மக்கள் வந்து ஆவரேஜாக 7.40 hours தூங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து ஐஸ்லாந்து இருக்குது. ஐஸ்லாந்தில் இருக்க மக்கள் வந்து ஒரு நாளைக்கு 7.25 minutes வந்து தூங்குறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 7 மணி நேரம் 25 நிமிடங்கள் தூங்குறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இந்தியாவில் ரெண்டில் ஒருத்தர் வந்து 6 மணி நேரத்துக்கும் குறைவாக தான் தூங்குறதாகவும் 1/4 வந்து 4 மணி நேரத்துக்கும் குறைவாக தான் தூங்குறதாகவும் பார்க்கப்பட்டுருக்கு. இதில் வந்து நீங்கள் இடையில தண்ணி குடிக்கிறது, எந்திரிச்சு போகிறது, வர்றது எல்லாம் சேர்த்து அவங்க தூங்குற நேரங்கிறது வந்து 2/6 மணி நேரத்துக்கு குறைவாகவும் 4/4 மணி நேரத்துக்கு குறைவாகவும் தான் இந்தியாவில் தூக்க விகிதங்கிறது இருந்துகிட்ருக்கு. இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு தெரியுமா, நம்ம நல்லா தூங்குறோம் அப்படின்ட்டு, இருந்தாலும் நம்ம ஒரு ஆழமான தூக்கத்தை எட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறது தான் உண்மையாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு. அவ்வளோதான் மக்களே, இவ்வளோதான் இன்றைக்கான டாப்பிக்கு. ஸோ தூக்கங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவனை மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி இருக்கவங்களை வந்து ரொம்ப பாதிக்கும் ஒரு விஷயமா இருக்கும். தூக்கம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து மனரீதியாக பாதிக்கப்படுவான், எல்லார்ட்டையும் வந்து எரிஞ்செரிஞ்சு விடக்கூடிய ஒரு தன்மையில் மாறிடுவான். ஸோ அவன் அது வந்து அவன் உடலுக்கும் நல்லதில்லை, அவனை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு உணவு பழக்க முறையையும் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையும் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல தூக்கமான ஒரு வாழ்க்கையை ஒரு நாளைக்கு அடுத்த நாள் அவன் சுறுசுறுப்பாக இருக்கிற தேவையான கால அளவை வந்து மன அமைதியோட தூக்கத்துக்கு ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சீக்கிரமாக அடுத்தடுத்த படிநிலைக்கு போகலாங்கிறதான் உண்மையான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இதோட அடுத்த நோய் வகுதி அழைக்கப்படுது, அதோட நிறுத்திக்கும்.